உங்கள் அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். கம்ப்யூட்டர் சிக்ஷா இஸ் சப்போர்ட்டட் பை நான் கம்ப்யூட்டர் சிக்ஷா எனப்படும் ஒரு அரசு சாரா அமைப்பிலிருந்து வந்துள்ளேன். கம்ப்யூட்டர் சிக்ஷா என்ற இந்த அரசு சாரா அமைப்பு உங்களுக்கு கம்ப்யூட்டர் கல்வியை இலவசமாக வழங்குகிறது. வகுப்பை தொடங்குவதற்கு முன்பாக இந்த வகுப்புகளுக்காக உங்களிடமிருந்து எந்த விதமான கட்டணமும் வசூலிக்கப்பட மாட்டாது என்பதை நான் உங்களுக்கு மீண்டும் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். இந்த வகுப்புகள் முற்றிலும் உங்களுக்கு இலவசமானவை. நீங்கள் வகுப்புக்கு வரும்போது கீழ்கண்டவற்றில் கவனமாக இருக்க வேண்டும். வகுப்புகள் நடந்து கொண்டிருக்கும் போது ஒருவருக்கொருவர் பேசிக்கொண்டு இருக்கக்கூடாது. உங்களுக்கு உதவி ஏதாவது தேவை என்றால் உங்கள் ஆசிரியரை கேட்கவும். வகுப்பு முழுவதும் முன்னால் பார்க்குமாறு சொல்லப்பட்டால் நீங்கள் அனைவரும் முன்னால்தான் பார்க்க வேண்டும். ஒவ்வொரு பகுதி முடிந்த பிறகு நீங்கள் ஒரு தேர்வுக்கு உள்ளாக வேண்டும். வாருங்கள், நாம் இப்போது கம்ப்யூட்டர்கள் பற்றி கற்றுக்கொள்வோம். இன்றைய வகுப்பில் நீங்கள் பின்வருவனவற்றை கற்றுக்கொள்வீர்கள். கம்ப்யூட்டர் என்பது என்ன? கம்ப்யூட்டர்கள் எங்கு பயன்படுத்தப்படுகின்றன? கம்ப்யூட்டரால் நாம் எந்த வகையான வேலைகளை செய்ய முடியும்? கம்ப்யூட்டர்களில் எத்தனை வகைகள் உள்ளன? கம்ப்யூட்டரை டர்ன் ஆன் செய்வது எப்படி? கம்ப்யூட்டரை ஷட் டவுன் செய்வது எப்படி? ஆகவே நாம் இப்போது அடுத்த கம்ப்யூட்டர்கள் பற்றி அதிகமாக கற்றுக்கொள்வோம். கம்ப்யூட்டர் என்றால் என்ன என்று உங்களால் கூற முடியுமா? நம்முடைய வேலைகளில் பலவற்றை எளிதாக ஆக்குவதற்கு பயன்படுகின்ற மெஷின் தான் கம்ப்யூட்டர். கம்ப்யூட்டர்களின் உதவியை கொண்டு நம்முடைய வேலைகளில் பலவற்றை விரைவாக முடிக்க முடிகிறது. இப்போது கம்ப்யூட்டர்கள் எந்த வகையான வேலைக்கு பயன்படுத்தப்படுகின்றன என்பதை நீங்கள் பார்க்க போகின்ற இந்த படங்கள் உங்களுக்கு புரிய வைக்கும். இந்த படத்தை பார்த்து இங்கே என்ன வேலைகள் எல்லாம் செய்யப்படுகின்றன என்று கூறுங்கள். இந்த படங்களை கவனித்தால் நீங்கள் பின்வருவனவற்றை காண்பீர்கள். ஒரு பையன் ஒரு அலுவலகத்தில் அமர்ந்து வேலை செய்து கொண்டிருக்கிறான். இரண்டு பெண்கள் ஏதோ ஒன்றை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். ஒரு பையன் ப்ராஜெக்ட் செய்து கொண்டிருக்கிறான். ஒரு பெண் டிராவிங் வரைந்து கொண்டிருக்கிறாள். ஒரு ஆசிரியர் வகுப்பில் பாடம் நடத்தி கொண்டிருக்கிறார். ஒரு பெண் ஒரு கடினமான வேலையில் ஈடுபட்டு இருக்கிறாள். அவள் அதை செய்து முடிக்க முடியவில்லை. எப்படி அவள் அந்த வேலை செய்து முடிப்பது என்று யோசனையில் இருக்கிறாள். இந்த படங்களையெல்லாம் பார்த்த பிறகு இந்த வேலைகளை எல்லாம் ஒரு கம்ப்யூட்டரால் செய்ய முடியுமா முடியாதா என்பதை உங்களால் கூற முடியுமா? இந்த படங்களை எல்லாம் பார்த்த பிறகு எங்கெல்லாம் கம்ப்யூட்டர்களை பயன்படுத்த முடியும் என்றும் என்ன வகையான வேலைகளை பணிகளை அவை செய்ய முடியும் என்றும் உங்களால் புரிந்து கொள்ள முடியும். உங்களில் எவருக்காவது இதுவரை புரியாமல் இருந்தால் இப்போது உங்கள் கேள்விகளை கேட்கலாம். வாருங்கள், நாம் இன்னும் அதிகமான படங்களை இப்போது பார்க்கலாம். ஆகையால் ஒரு கம்ப்யூட்டரால் நீங்கள் என்னவெல்லாம் செய்ய முடியும்? உண்மையில் ஒரு கம்ப்யூட்டரால் வரைதல், பாடல் கேட்டல், பல்வேறு வகையான டாக்குமெண்ட்களை உருவாக்குதல், அலுவலகங்களில் நாம் செய்யும் பல்வேறு வகையான வேலைகளை செய்தல் போன்ற பல வகையான பணிகளை செய்ய முடியும். இன்னும் சில படங்களை பார்த்து எங்கெல்லாம் எந்த மாதிரியான வேலைகளுக்கு கம்ப்யூட்டரை பயன்படுத்த முடியும் என்பதை
புரிந்து கொள்வதற்கு முயற்சி செய்யுங்கள். கீழே உள்ள படங்களை பாருங்கள். நூலகத்தில் வேலை செய்வதற்கு கம்ப்யூட்டரை பயன்படுத்த முடியுமா முடியாதா என்பதை கூறுங்கள். லைப்ரரியில் அங்குள்ள நூல்கள் பற்றிய தகவல்களை வைத்திருப்பதற்கு கம்ப்யூட்டர்கள் நமக்கு உதவி செய்ய முடியும். கம்ப்யூட்டர்களால் எந்த மாணவர் எத்தனை நூல்கள் லைப்ரரியில் இருந்து எடுத்து சென்றுள்ளார் என்றும் அவற்றின் எத்தனை திரும்ப வந்துள்ளன என்பதை பற்றியும் நாம் தெரிந்து கொள்ள முடியும். கீழே உள்ள படங்களை பாருங்கள். ஒரு பேங்கில் கம்ப்யூட்டரை பயன்படுத்த முடியுமா முடியாதா என்பதை கூறுங்கள். ஒரு பேங்கில் பணம் செலுத்தப்பட்டதை அல்லது யாருக்காவது வழங்கப்பட்டதை பற்றிய ஆவணங்களை பராமரிக்க கம்ப்யூட்டரை நம்மால் பயன்படுத்த முடியும். கம்ப்யூட்டர்கள் உதவியால் பணத்தை ஓரிடத்தில் இருந்து மற்றொரு இடத்திற்கு அனுப்பக்கூட உங்களால் முடியும். கீழே உள்ள படங்களை பார்த்த பிறகு கம்ப்யூட்டர்களை ரயில்வே ஸ்டேஷனில் பயன்படுத்த முடியுமா முடியாதா என்பதை உங்களால் கூற முடியுமா? ரயில்வே ஸ்டேஷனில் நம்முடைய பயணச்சீட்டுகளை முன்பதிவு செய்வதற்கு நாம் கம்ப்யூட்டர்களை பயன்படுத்த முடியும். கம்ப்யூட்டர்களை கொண்டு நாம் எளிதாக ரயில்கள் பற்றிய தகவல்களை பெற முடியும். எங்கு கம்ப்யூட்டர்களை எளிதாக பயன்படுத்த முடியும் என்பதை காட்டும் இன்னும் சில அதிகமான படங்களை நாம் இப்போது பார்ப்போம். உதாரணமாக அலுவலகங்களில், மருத்துவமனைகளில், மெட்ரோ ஸ்டேஷன்களில், ஸ்கூல்களில், இவை போன்று பல இடங்களில் கம்ப்யூட்டர்கள் பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. உங்களுக்கு எதிரில் உள்ள படத்தை பார்த்து பதில் கூறுங்கள். நாம் ரேடியோவை ஏன் பயன்படுத்துகிறோம்? முதலில் நாம் ரேடியோவை பாடல் கேட்பதற்கும் செய்திகள் கேட்பதற்கும் பயன்படுத்தினோம். ஆனால் இன்றைய காலத்தில் நாம் கம்ப்யூட்டரிலிருந்து பாடல்களை கேட்க முடியும். நாம் கம்ப்யூட்டரிலிருந்து செய்திகளை கூட படிக்க முடியும். டிவியை நாம் ஏன் பயன்படுத்துகிறோம்? முன்பு நாம் திரைப்படம் அல்லது கார்ட்டூன் பார்ப்பதற்கு டிவியை பயன்படுத்தினோம். ஆனால் இன்றைய காலத்தில் திரைப்படம் பார்ப்பதற்கும் கார்ட்டூன் பார்ப்பதற்கும் கூட கம்ப்யூட்டர்களை பயன்படுத்த முடியும். டிராவிங் வரைவதற்கு நீங்கள் எதை பயன்படுத்துவீர்கள்? முன்பெல்லாம் ஓவியம் வரைவதற்கு நாம் டிராவிங் ஷீட்டை பயன்படுத்துவதை வழக்கமாக கொண்டிருந்தோம். ஆனால் இப்போது ஓவியம் வரைவதற்கும் கூட நாம் கம்ப்யூட்டர்களை பயன்படுத்த முடியும். முன்பெல்லாம் நாம் திரைப்படம் பார்த்தல், பாடல்கள் கேட்டல், படித்தல் ஆகிய ஒவ்வொரு வேலையும் செய்ய விரும்பினால் ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியானவற்றை பயன்படுத்த வேண்டிய இருந்தது. ஆனால் இப்போது கம்ப்யூட்டர் நமக்கு இருப்பதால் இந்த வேலைகள் எல்லாவற்றையும் ஒரே ஒரு கம்ப்யூட்டரை கொண்டே செய்துவிட முடியும். ஆகவே நீங்கள் ஒரு பாடல் கேட்க விரும்பினால் கம்ப்யூட்டரை பயன்படுத்துங்கள். மூவி பார்க்க விரும்பினால் கம்ப்யூட்டரை பயன்படுத்துங்கள். டிராவிங் வரைய விரும்பினால் கம்ப்யூட்டரை பயன்படுத்துங்கள். சிலவற்றை டைப் செய்ய விரும்பினால் கம்ப்யூட்டரை பயன்படுத்துங்கள். சில விளையாட்டுகளை விளையாட விரும்பினால் கம்ப்யூட்டரை பயன்படுத்துங்கள். ஆகவே இந்த வழியில் மாறுபட்ட பல செயல்பாடுகளுக்கு நாம் கம்ப்யூட்டரை பயன்படுத்த முடியும். ஆகையால் இப்போது எல்லோரும் உங்களுக்கு எதிரில் உள்ள படங்களை பாருங்கள். எல்லா செயல்களையும் செய்வதற்கு கம்ப்யூட்டரை பயன்படுத்த உங்களால் முடியுமா முடியாதா என்பதை கூறுங்கள். ஒரு கம்ப்யூட்டரை கொண்டு ஒரு பலூனை ஊத உங்களால் முடியுமா முடியாதா? இல்லை. ஏனென்றால் கம்ப்யூட்டரை பயன்படுத்தி உங்களால் பலூனை ஊத முடியாது.
கூட்டல் கழித்தல் போன்ற எளிமையான கணக்குகளை கம்ப்யூட்டரை பயன்படுத்தி உங்களால் போட முடியுமா? முடியும். கூட்டல் கழித்தல் போன்ற எளிமையான கணக்குகளை போடுவதற்கு முடியும். ஏனென்றால் கம்ப்யூட்டர் அதனுள்ளே ஒரு கால்குலேட்டரை கொண்டுள்ளது. இப்போது நாம் கம்ப்யூட்டரில் ஓவியம் வரைய முடியுமா முடியாதா என்ன நினைக்கிறீர்கள்? உண்மையில் உங்களால் கம்ப்யூட்டரை படம் வரைய பயன்படுத்த முடியும். ஏனென்றால் அது பெயிண்ட் என்கின்ற ஒரு டிராவிங் ஷீட்டை பெற்றுள்ளது. அதை பற்றி அதிகமாக இன்னும் கற்றுக்கொள்வீர்கள். கம்ப்யூட்டரை பயன்படுத்தி ரொட்டி சுட உங்களால் முடியும் என்று நினைக்கிறீர்களா? உண்மையில் கம்ப்யூட்டரை பயன்படுத்தி உங்களால் ரொட்டி சுட முடியாது. ஆகவே கம்ப்யூட்டரை பயன்படுத்தி நாம் டிராவிங் வரைய முடியும் மற்றும் கால்குலேஷன் போட முடியும். ஆனால் கம்ப்யூட்டர்களை பயன்படுத்தி பலூன்களை ஊதவோ ரொட்டி சுடவோ முடியாது என்பதை இப்போது இது காட்டுகிறது. எத்தனை வகையான கம்ப்யூட்டர்கள் உள்ளன என்று உங்களுக்கு தெரியுமா? கம்ப்யூட்டர்கள் 4 வகைகளாக இருக்க முடியும். டெஸ்க்டாப் கம்ப்யூட்டர்கள் பொதுவாக ஒரு மேஜை அல்லது ஒரு டெஸ்க் மீது வைத்து பயன்படுத்தப்படுகிறது. அதனால்தான் அவை டெஸ்க்டாப் கம்ப்யூட்டர்கள் என்று அழைக்கப்படுகின்றன. டெஸ்க்டாப் கம்ப்யூட்டர்கள் கீபோர்ட், மவுஸ், சிபியு, மானிட்டர் என்ற 4 பாகங்களை கொண்டுள்ளது. கம்ப்யூட்டரின் சிபியு அதன் மூளை போல் செயல்படுகிறது. மானிட்டர் டிவி போல காணப்படுகிறது. நாம் கம்ப்யூட்டரில் செய்வது இந்த மானிட்டரில் நமக்கு தெரிகிறது. நாம் கம்ப்யூட்டரை என்ன செய்ய வேண்டும் என்று கூறுவதற்கு வசதியாக கீபோர்ட் டைப் செய்வதற்கு பயன்படுத்தப்படுகிறது. கம்ப்யூட்டரில் ஒரு ஃபைலை செலக்ட் செய்வதற்கோ ஓபன் செய்வதற்கோ தேவை என்றால் நாம் மவுஸை பயன்படுத்துகிறோம். ஒரு டெஸ்க்டாப் கம்ப்யூட்டரை வைத்துக் கொள்வதற்கு நமக்கு அதிகமான இடம் தேவைப்படுகிறது. அதோடு கூட டெஸ்க்டாப் வகை கம்ப்யூட்டரில் 4 பாகங்கள் இருப்பதால் ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு எடுத்து செல்வது கடினமாகிறது. லேப்டாப் என்ற சொல்லில் உள்ள லேப் என்பது உங்கள் மடியை குறிக்கிறது. அதாவது இந்த வகை கம்ப்யூட்டரை உங்கள் மடியில் வைத்துக்கொண்டு வேலை செய்ய முடியும். இந்த மாதிரியான மடிக்கணினி எனப்படும் லேப்டாப்களில் கீபோர்ட், மவுஸ், சிபியு, மானிட்டர் ஆகிய அனைத்து பகுதிகளும் இணைந்து ஒரே யூனிட்டாக அமைந்துள்ளது. லேப்டாப்களில் உள்ளேயே பேட்டரியும் கூட இணைக்கப்பட்டுள்ளது. அதை சார்ஜ் செய்து கொண்டு பிறகு மின்சார இணைப்பு இல்லாமலேயே உங்கள் லேப்டாப் கம்ப்யூட்டரை பல மணி நேரங்களுக்கு உங்களால் பயன்படுத்த முடியும். லேப்டாப் கம்ப்யூட்டர் டெஸ்க்டாப் கம்ப்யூட்டரை விட சிறியதாக இருப்பதால் ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு நம்மால் எளிதாக எடுத்து செல்ல முடியும். இதனை தோளில் மாட்டக்கூடிய பையில் எளிதாக வைத்து நாம் விரும்பிய இடத்துக்கெல்லாம் எடுத்து செல்ல முடியும். ஒரு நோட்புக் கம்ப்யூட்டர் லேப்டாப் கம்ப்யூட்டர் போலவே அமைந்துள்ளது. ஆனால் லேப்டாப்பை விடவும் அளவில் மிகவும் சிறியது. நம்முடைய பள்ளி நோட்டு புத்தகத்தை போலவே அளவில் நோட்புக் கம்ப்யூட்டர் உள்ளது. இந்த கம்ப்யூட்டர் கூட லேப்டாப் கம்ப்யூட்டர் போலவே பயன்படுத்தப்படுகிறது. ஒரு ஸ்மார்ட்போன் அல்லது பாம்டாம் என்பது அளவில் ஒரு மொபைல் போனை போலவே அமைந்துள்ளது. பாம் என்னும் சொல் உங்கள் கையில் உள்ளாங்கையை பகுதியை குறிக்கிறது. இவை நம் கையில் வைத்து கொண்டு எளிதாக பயன்படுத்தக்கூடியவை. எனவே அவை பாம்டாப்
கம்ப்யூட்டர்கள் என்று அழைக்கப்படுகின்றன. இப்போது அடுத்து ஒரு கம்ப்யூட்டரை எப்படி சுவிட்ச் ஆன் செய்வது என்பதை கற்றுக்கொள்வோம். இங்கே கொடுக்கப்பட்டுள்ள படத்தை பார்த்த பிறகு நீங்கள் வைத்திருக்கும் கம்ப்யூட்டர் என்ன வகை என்றும் அது எப்படி அழைக்கப்படுகிறது என்றும் உங்களால் கூற முடியுமா? நீங்கள் ஒரு லேப்டாப், டெஸ்க்டாப் அல்லது நோட்புக் கம்ப்யூட்டரையோ வைத்திருப்பீர்கள். ஒரு லேப்டாப் அல்லது ஒரு நோட்புக் கம்ப்யூட்டரை ஓபன் செய்வதற்கான சரியான வழி என்னவென்று இப்போது நாம் கற்றுக்கொள்வோம். நாம் ஒரு லேப்டாப்பை எவ்வாறு ஓபன் செய்வது என்பதை இந்த வீடியோவின் மூலம் கற்றுக்கொள்ளலாம். முதலில் நாம் நமது இடது கையை பயன்படுத்தி லேப்டாப்பின் அடிப்பகுதியை அழுத்தி பிடிக்கவும். பின்பு நாம் நமது வலது கையை பயன்படுத்தி லேப்டாப்பின் மேல் பகுதியை சற்று மேல் நோக்கி திறக்கவும். திறந்தவுடன் லேப்டாப்பில் ஒரு சில்வர் கலர் பட்டன் இருக்கும். அதை நாம் நமது வலது கையை பயன்படுத்தி ஒரே ஒரு முறை அழுத்தவும். இப்போது லேப்டாப் ஆன் ஆகுவதை நம் வீடியோவில் காணலாம். நீங்கள் அனைவரும் டெஸ்க்டாப் கம்ப்யூட்டர் பயன்படுத்தி கொண்டிருந்தால் பிறகு மின் இணைப்பை கொடுத்து பவர் பட்டனை ஒரு முறை உங்கள் விரலால் அழுத்துங்கள். பிறகு உங்கள் கம்ப்யூட்டர் பவர் ஆன் ஆகிவிடும். நீங்கள் லேப்டாப் அல்லது நோட்புக் கம்ப்யூட்டரையோ பயன்படுத்தி கொண்டிருந்தால் ஒரு வெள்ளி நிற பட்டனை உங்கள் லேப்டாப் அல்லது நோட்புக்கில் கண்டுபிடியுங்கள். உங்கள் கம்ப்யூட்டரில் உள்ள அத்தகைய வெள்ளி நிற பட்டனை ஒரே ஒரு முறை மட்டும் அழுத்துங்கள். உங்கள் லேப்டாப் அல்லது நோட்புக் பவர் ஆன் ஆகிவிடும். ஆகவே உங்கள் அனைவரின் கம்ப்யூட்டர், டெஸ்க்டாப், லேப்டாப் அல்லது நோட்புக் என்று எதுவானாலும் இந்த நேரத்தில் பவர் ஆன் ஆயிருக்கும். அடுத்த படத்தை பாருங்கள். இந்த ஸ்கிரீன் என்னவென்று அழைக்கப்படுகிறது? இந்த ஸ்கிரீன் டெஸ்க்டாப் என்று அழைக்கப்படுகிறது. இப்போது இந்த டெஸ்க்டாப் என்ன என்பதை பற்றி நீங்கள் அனைவரும் ஆச்சரியப்பட்டு கொண்டு இருக்கலாம். டெஸ்க்டாப் என்பது கம்ப்யூட்டரின் மேல் உள்ள விண்டோ. அது நாம் வேலை செய்து கொண்டிருக்கின்ற அப்ளிகேஷன்ஸ், ஃபைல்ஸ் மற்றும் ஃபோல்டர்களை அல்லது கம்ப்யூட்டர் விண்டோவில் தெரிந்தே சேவ் செய்து வைத்திருக்கின்றவற்றை நாம் பார்ப்பதற்கு இடமளிக்கிறது. இந்த விண்டோவில் இருந்து நாம் வேலை செய்ய விரும்பும் அப்ளிகேஷன்ஸ், ஃபைல்ஸ் மற்றும் ஃபோல்டர்களை நாம் நேரடியாக ஓபன் செய்து கொள்ள முடியும். அடுத்த வகுப்பில் இந்த ஃபைல்கள் மற்றும் ஃபோல்டர்கள் என்ன என்பது பற்றி அதிகமாக கற்றுக்கொள்வோம். இப்போது நாம் கம்ப்யூட்டரை இயக்க தொடங்குவோம். நீங்கள் அனைவரும் நீங்கள் பயன்படுத்தும் கம்ப்யூட்டரின் வகை என்ன, டெஸ்க்டாப், லேப்டாப், நோட்புக் என்பது பற்றி விழிப்போடு இருக்க வேண்டும். நீங்கள் டெஸ்க்டாப் பயன்படுத்தி கொண்டிருந்தால் நீங்கள் மவுஸை பயன்படுத்தி கொண்டிருப்பீர்கள். எதிரே உள்ள படத்தில் பார்ப்பதை போல ஒரு மவுஸ் மூன்று பட்டன்களை கொண்டிருக்கும். இடது, வலது மற்றும் ஸ்க்ரோல் பட்டன். இடது பட்டன் தான் மிக அதிகமாக பயன்படுத்தப்படும் பட்டன். ஒரு ஃபைலை அல்லது ஃபோல்டரை செலக்ட் பண்ணுவதற்கோ நீங்கள் இதனை பயன்படுத்துவீர்கள். வலது பட்டன் கம்ப்யூட்டரை ரிஃப்ரெஷ் செய்வதற்கு, புதிய ஃபோல்டர்களை உருவாக்குவதற்கு அல்லது ஃபைல்களை ரீநேம் செய்வதற்கு மற்றும் ஃபைல்களை டெலீட் செய்வது போன்ற செயல்களுக்கு பயன்படுத்தப்படுகிறது. ஸ்க்ரோல் பட்டன் பேஜ் அப் செய்வதற்கும் பேஜ் டவுன் செய்வதற்கும் பயன்படுத்தப்படுகிறது. நீங்கள் ஒரு லேப்டாப் அல்லது ஒரு நோட்புக் பயன்படுத்தி கொண்டிருந்தால் நீங்கள் அனைவரும் டச்பேட் பயன்படுத்தி கொண்டிருப்பீர்கள்.
உங்கள் எதிரில் உள்ள படத்தை பாருங்கள். அதில் தோன்றுவது போன்ற டச்பேட் உங்கள் நோட்புக் கம்ப்யூட்டரில் இருப்பதை கண்டுகொள்ளுங்கள். ஒரு லேப்டாப் அல்லது ஒரு நோட்புக் உள்ள இந்த டச்பேட் நம்முடைய இரண்டு கைகளைப் போலவே வேலை செய்கிறது. நாம் இடது வலது என்று இரண்டு கைகளை பெற்றிருப்பது போல டச்பேடிலும் கூட இடது மற்றும் வலது பட்டன் இருக்கிறது. பெரும்பாலான நேரங்களில் ஒரு ஃபைலை அல்லது ஒரு ஃபோல்டரை ஓபன் செய்வதற்கானாலும் அல்லது செலக்ட் செய்வதற்கானாலும் நீங்கள் பெரும்பாலான நேரங்களில் டச்பேடின் இடது பட்டனை பயன்படுத்தி கொண்டிருப்பீர்கள். வலது பட்டன் கம்ப்யூட்டரை ரிஃப்ரெஷ் செய்வதற்கு அல்லது ஃபோல்டர்களை உருவாக்குவதற்கு பயன்படுத்தப்படும். உங்களுக்கு முன்பு உள்ள படம் ஒரு கம்ப்யூட்டரின் டச்பேட் படமாகும். அதை கவனமாக பார்த்து அதன் பிறகு உங்கள் லேப்டாப் அல்லது நோட்புக்கில் அதை கண்டறியுங்கள். இப்போது டெஸ்க்டாப் அல்லது ஸ்கிரீனை நீங்கள் பார்த்தால் ஒரு சிறு அம்புக்குறியை காண்பீர்கள். இது கர்சர் அல்லது பாயிண்டர் என்று அழைக்கப்படுகிறது. ஸ்கிரீன் அல்லது டெஸ்க்டாப்பில் உள்ளவற்றை செலக்ட் செய்வதற்கு கர்சர் அல்லது பாயிண்டரை நீங்கள் அனைவரும் பயன்படுத்துவீர்கள். நாம் நம்முடைய மவுஸ் அல்லது டச்பேடை செயல்படுத்தி இந்த கர்சர் அல்லது பாயிண்டரை பயன்படுத்துகிறோம். நாம் நமது மவுஸ் அல்லது டச்பேடை பயன்படுத்தி ஒரு பாயிண்டர் எவ்வாறு மூவ் செய்வது என்பதை இந்த வீடியோவின் மூலம் பார்க்கலாம். முதலில் நாம் நமது மவுஸ் அல்லது டச்பேடை வலது அல்லது இடது பக்கமாக சுழற்றவும். சுழற்றினால் இப்போது நம் பாயிண்டரானது விண்டோவில் நகருவதையும் அல்லது சுழல்வதை நாம் பார்க்கலாம். நீங்கள் லேப்டாப் அல்லது நோட்புக் பயன்படுத்தி கொண்டிருந்தால் படத்தில் காட்டியிருப்பது போல உங்கள் வலது கையில் ஒரு விரலை மட்டும் டச்பேடின் மீது வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் விரலை வட்ட வடிவில் டச்பேடின் மீது சுழற்றுங்கள். கர்சர் அல்லது பாயிண்டர் அதே மாதிரி ஸ்கிரீனில் நகர்வதை காண்பீர்கள். இந்த இடத்தில் நாம் இன்றைய வகுப்பை முடிக்க இருப்பதால் கம்ப்யூட்டரை ஷட் டவுன் செய்வது எப்படி என்று உங்களுக்கு காட்டப்படுகின்ற வீடியோவை பார்த்து கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு கம்ப்யூட்டரை எவ்வாறு ஷட் டவுன் செய்வது என்பதை பற்றி இந்த வீடியோவின் மூலம் நாம் கற்றுக்கொள்ளலாம். முதலில் நாம் மவுஸ் அல்லது டச்பேடை பயன்படுத்தி நமது பாயிண்டரை ஸ்டார்ட் என்ற ஆப்ஷனுக்கு எடுத்து செல்லவும். பிறகு மவுஸ் அல்லது டச்பேடின் இடது பட்டனை கிளிக் செய்யவும். கிளிக் செய்தவுடன் ஒரு பாக்ஸ் தோன்றும். அதில் ஷட் டவுன் என்ற ஆப்ஷனை கிளிக் செய்யவும். கிளிக் செய்தவுடன் உங்கள் கம்ப்யூட்டர் அல்லது லேப்டாப் ஷட் டவுன் ஆகிவிடும். இன்றைய வகுப்பில் நீங்கள் பின்வருவனவற்றை கற்றுக்கொண்டீர்கள். கம்ப்யூட்டர் என்பது என்ன? கம்ப்யூட்டர்களில் எத்தனை வகைகள் உள்ளன? கம்ப்யூட்டர்கள் எங்கே பயன்படுத்தப்படுகின்றன? கம்ப்யூட்டரை கொண்டு எந்த வகையான வேலைகளை உங்களால் செய்ய முடியும்? கம்ப்யூட்டரை கொண்டு உங்களால் என்னவெல்லாம் செய்ய முடியும்? கம்ப்யூட்டரை நாம் எப்படி டர்ன் ஆன் செய்கிறோம்? நாம் மவுஸை ஏன் பயன்படுத்துகிறோம்? டச்பேடை ஏன் பயன்படுத்துகிறோம்? இறுதியாக கம்ப்யூட்டரை எப்படி ஷட் டவுன் செய்வது என்பதையும் கூட நீங்கள் கற்றுக்கொண்டீர்கள். கம்ப்யூட்டர் சிக்ஷா இஸ் சப்போர்ட்டட் பை